புது டாக்டர் வந்திருக்காங்களா வார்டன்? ஆமா, இவ எவ்வளவு நாள் இருக்க போறாளோ. ஹலோ ரூம் நம்பர் 609 பேஷண்ட கூப்பிட்டு வாங்க, டாக்டர் பார்க்கணும்னு சொல்றாங்க. 6609? ஓகே மேடம். 1 மினிட், அந்த பேஷண்ட நம்ம ஹாஸ்பிடல் லைப்ரரி வார்டுக்கு கூப்பிட்டு வாங்க. சரிங்க மேடம். நான் பார்த்துக்கிறேன். உள்ள ஒரே இருட்டு, பேசுறது கூட யாருமே இல்லை. எனக்கு வெளியே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்டலாம் பேசணும். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் என்னை எப்படியாவது வெளியே கூப்பிட்டு போங்க. ஷூர், நான் கேட்குற எல்லாத்துக்கும் கரெக்டாக பதில் சொல்லணும். கண்டிப்பாக, நீங்கள் என்ன வேணால் கேளுங்க, நான் சொல்கிறேன். நீ எப்படி ட்ரக் அடிட்டானேன்னு கேட்குறீங்களா? நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டில் போயிட்டாரு. எங்க அம்மா தான் என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்க. அதனாலேயோ நான் 10th 12th நல்லா படித்து நிறைய மார்க் வாங்கினேன். திடீர்னு ஒரு நாள் ஒரு ரிப்பீட்டட் காலேஜில் இருந்து எனக்கு சீட்டு கிடைச்சது. எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷமாக அந்த காலேஜுக்கு அனுப்பி வச்சோங்க. நானும் ரொம்ப சந்தோஷமாக தான் போனேன். ஆனால் அங்கே இருக்க பசங்க எல்லாரும் என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு எங்கேயோ போவாங்க. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அவங்க கூடவே இருக்கணும்னு. ஆனால் அதனாலேயே அவங்க பின்னாடியே ஒரு நாள் போனேன். அங்கே அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தேன். இதே மாதிரி தான் ஏதோ ஒண்ண கையில வச்சு இழுத்துட்டு இருந்தாங்க. என்ன பார்த்தோன்ன, மச்சான் வாடா ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம்னு சொன்னாங்க. நான் இல்ல வேணா வேணான்னு சொன்னேன். ஆனா 2-3 நாள் போக போக எனக்கே தோணுச்சு ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம்னு. அத வச்சு இழுக்கும்போது இப்படிதான் எனக்கு இனிமேல் வந்துச்சு. ஆனா 2-3 வாட்டி இழுக்க இழுக்க நான் என்னறியாம இன்னொரு உலகத்துக்கு போயிட்டேன். அந்த உலகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி இங்க என்ன இருந்தது? இங்கதான் ஜாதி மதம்னு அடி வைக்கிறாங்க. சின்ன குழந்தைனு கூட பார்க்காம கற்பழிச்சே கொள்றாங்க. ஆனா அங்க இது எதுவுமே இருக்காது, ரொம்ப அமைதியா இருக்கும். அந்த அமைதி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இப்படிதான் ஒரு நாள் அந்த தனி உலகத்துக்கு போகலான்னு பார்த்தா என்கிட்ட ஸ்டஃப் இல்லை. என் ஃப்ரெண்டு கிட்ட போய் மச்சான் ஸ்டஃப் கொடுறான்னு கேட்டேன். அவன் தரமாட்டேன்னு சொல்லிட்டான்.
நீங்களே சொல்லுங்க, எங்க பண்ணாலும் சேர்ந்தே போவோம், என்ன பண்ணாலும் சேர்ந்தே பண்ணும். ஆனா இப்ப அவன் அந்த தனி உலகத்துக்கு என்னை விட்டுட்டு தனியா பொண்ணு ஆசைப்பட்டான். நான் விடல. பக்கத்துல இருந்த பியர் பாட்டில எடுத்து அவன் சட்டைய பிடிச்சி அவன் தலையிலே அடிச்சான். அப்புறம் திரும்ப அவன் சட்டைய பிடிச்சி அப்புறம் அவன் உடம்பு ஃபுல்லா ரத்தம். எனக்கு அப்படியே பயமாயிருச்சு. அப்படியே அவனை விட்டேன். மச்சான் எந்திரிடா, எந்திரி, ஒண்ணு இல்லடா, எந்திரி. ஸ்டஃப் கொடுக்க மாட்டேன் சொல்ற, சாவுடா சாவு. அம்மா ஒரே ஒரு பேஷண்ட் தான், இன்னும் ஹாஃப் அன் அவர்ல வந்துருவேன். அம்மா ரொம்ப பிடிக்குமா? எனக்கும் அம்மானா ரொம்ப பிடிக்கும். இப்படிதான் ஒரு நாளே எனக்கு ரொம்ப பசிச்சது. பசி, ஐயோ பசிக்குது பசிக்குது பசி பசிக்குது பசிக்குது. யாரா இருக்கீங்களா? பசிக்குது, ஹலோ பசிக்குது, ஹலோ 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 பசிக்குது. ஆ ஹலோ, யாரா இருக்கீங்களா? ஹலோ 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 ஹலோ. கடவுளை மற மனிதனை நினை. ஆமா, பெரிய ரப்பே சொல்லியிருக்காருல்ல. இதே இதுக்கு இங்க வச்சிருக்கீங்க, நீங்க சாப்பிட போறீங்களா? இல்ல, அப்புறமா சாப்பிட. அம்மா நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? யாருமே இல்ல. சோ நான் இன்ஜெக்ஷன் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அந்த இன்ஜெக்ஷனை என் உடம்புல விடும் போது என் உடம்புல இருந்தே பட்டாம்பூச்சியா பறந்தது. அதை நான் ஒன்னு ஒன்னா புடிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் திடீர்னு ஒரு சத்தம், டேன்னு பார்த்தா எங்க அம்மா. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் தண்ணி அடிச்சிட்டு இருந்த, அதுக்கப்புறம் கஞ்சா, இப்ப இது என்னடா புதுசா அப்படின்னு திட்டிட்டு இருந்தாங்க. எனக்கு சமக்கம் வந்துச்சு. அம்மா ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்லம்மான்னு சொன்னேன். ஆனா எங்க அம்மா கேட்கவே இல்லை. அப்படியே கிச்சன்ல ஒரு பெரிய கத்தி இருந்தது, அதை அப்படியே எடுத்தேன். எடுத்து எங்க அம்மாவோட கழுத்துல சரக்கு 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 அப்படின்னு விட்டினேன். எங்க அம்மா செத்து போச்சு. ஆனா இந்த வாட்டி ரத்தம் என் மேல விழும்போது எனக்கு பயமே தோணல, ரொம்ப அழகா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. திரும்ப அந்த கத்தி எடுத்து வெட்டு வெட்டு வெட்டுன்னு எங்க அம்மாவை வெட்டி கொன்னுட்டேன். அம்மா செத்ததுக்கு அப்புறம் பாக்கெட் மணி கொடுக்க கூட யாருமே இல்ல. ஒரு நிமிஷம் பாக்கெட் மணியே இல்ல, அப்புறம் இதுக்கு பாக்கெட்டு. ஏய் எதுக்கு பயம் பாக்கெட்டு கிழிச்சிங்க? நானா? யாராச்சும் என் மேல கை வச்சா எனக்கு செம டென்ஷன் ஆகும். ஆனா உங்க மேல மட்டும் எனக்கு கோவமே வரல. ஏன் தெரியுமா? உங்களை மாதிரிதான் என் வாழ்க்கையில ஒரு அழகான தொடர்ச்சி வந்தா. அவளுக்கு என் மேல காதல் வந்துருச்சு. ஆனா இன்னொருத்த மேல காமம் வந்துருச்சு. அதனால எனக்கு கோபம் வந்துருச்சு. பக்கத்துல இருந்த இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு போய் அவ கழுத்தை புடிச்சு சரக் 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 குத்தி கொல்லணும்னு நினைச்சேன். ஆனா ஜஸ்ட் மிஸ், அவ தப்பிச்சிட்டா. ஆனா அதுக்காக எல்லாம் இப்ப நான் கவலைப்பட போறதில்ல. ஏன்னா இப்ப அவ நல்லா படிச்சு ஒரு பெரிய டாக்டர் ஆகி எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக என் முன்னாலேயே உட்கார்ந்துருக்கா. இந்த வாட்டி மிஸ் பண்ண மாட்டேன். பொண்ணுங்க அது போலீஸ் விசாரணையில தான் தெரியும்.